இதுல வந்து யாருக்கும் உயிர் சேதம் வந்தா அப்புறம் யாரு பொறுப்பு இதுக்கு? இப்ப நான் வரையக்குள்ளேயே வரையலான்னு சொன்னா பயணத்துல ஒயிலடிச்சிருக்கண்டா, நான் இந்த யானை நிக்கிறேன், யானை விரச வர சொல்ல பார்க்க வர சொன்னேன். நான் நாங்க என்ன எனக்கு என்ன இந்த வீட்டை பத்த வைக்கிறதுக்கு யானை வெடி கேட்கிறேன்? இல்ல நான் இங்க மண் பமி இந்த மக்கள்கிட்ட பிரச்சனை எங்களுக்கு வெயிட்டு பிரச்சனையா உண்மையா? கருத்த பாலத்துக்கிட்ட வேத்த சேனை இந்த போர்டர்ல ஒரு ஆறு யானை நிக்குது. இந்த நானும் இஞ்சாம வந்து நிக்கிறேன். நான் மாவட்ட அவங்களுக்கு எடுத்தனா அங்க வாகனம் இல்லையாம் வேற இல்லாதாமன்றாங்க. அப்ப இந்த யானையை எங்கேயாவது கொண்டு விரசி விடாட்டி பெரிய பிரச்சனை இல்லை. இது இப்ப இப்படியே விடையில அது இந்த யானை இப்ப அது சரி. ஆனா என்னன்னா நாளைக்கு நாளை அண்டிக்கண்டா, நம்ம இங்க இருக்கிற மக்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே நாளைக்கு நாளை அண்டிக்கண்டா. அந்த அந்த எல்ஆர்சி விமல்ட்டு இருந்து பறிச்சு அந்த புள்ளியான் கொடுத்த வாகனம் ஒன்று இருக்கு தானே, அந்த வாகனம் ஒன்றுக்கு முதலாவது வாகனம் அப்பவே சொன்னாங்கள். இப்ப அதுல ஒயில் அடிக்குதாமட்டா அவங்களுக்கு எங்கேயும் போக இல்லாதான் அந்த வாகனத்துல. அப்ப இப்ப நாளைக்கு வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் ஒன்று செய்து பொதுமக்களையும் சேர்த்து நான் சொன்னா அப்படியே வந்து புழுக்குனாவுக்கு அங்கால கொண்டு போட சொல்லி இந்த யானையை மட்டக்களப்பு போரதீவு பெற்று வெள்ளாவளி வேத்துச்சேனை மண்டூருக்கு முடப்பட்ட பிரதேசத்திலே தொடர்ச்சியாக 14 நாட்களாக இந்த பிரதேசத்திலே காட்டு யானைகள் தொடர்ச்சியாக நடமாட்டம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இந்த பிரதேச மக்கள், இந்த கிராம மக்கள், இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்று பல இடங்களிலேயும் நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் கூறியும் இதுவரைக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரோ பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரோ இல்லாட்டி இந்த அமைச்சர் என்று சொல்றவர்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு மனவதினை தரும் ஒரு விடயம். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை 14 நாட்கள் யானைகள் தொடர்ச்சியாக நடமாடிக்கொண்டிருக்கு. பின்னுக்கு பார்த்தால் தெரியும் யானை நிற்கிது, 4 இல்லாட்டி 6 யானைகள் தற்பொழுது நிற்கிறார்கள். இவ்வளத்திலிருந்து ஒரு 200-300 மீட்டர் போனால் மண்டூர் கிராமம், ஒரு 50 மீட்டர் போனால் வேத்துச்சேன கிராமம், ஒரு 100 மீட்டர் போனால் வெள்ளாவளி கிராமம். இப்போ இந்த பிரதேசத்தில் இந்த யானைகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் 14 நாட்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பானவர் என்ன செய்கிறார்கள்? நான் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான வைல்ட் லைஃப் அதிகாரியை என்னுடைய செயலாளர் இன்று தொலைபேசி அழைப்பை எடுத்து இந்த பின்னேற மக்கள் வேண்டுகோள் கிடங்கு இந்த இடத்துக்கு வருமாறு கேட்ட பொழுது வாகனத்திலே பழுதென்ற அடிப்படையிலே தாங்கள் வர முடியாது என்று எனக்கு பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் கூப்பிடும் பொழுதே வாகனம் பழுதடைந்திருக்கென்று வர முடியாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போரதீவுப்பேட்டில் இத்தனை யானைகள் இருக்கும் பொழுது இந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம்? இந்த யானைகள் இரவு காட்டு இந்த கிராமத்துக்குள்ளே வந்தால் யார் இவர்களை போய் பார்க்கறது? இவர்களை காப்பாற்றுறதுக்கு யார் போகிறது? அப்போ இதை மிக கவனமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த விடயத்திலே ஒரு அக்கறை இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், அதாவது நானும் பாராளுமன்ற உறுப்பினர் தான், ஆனால் நிர்வாக சம்பந்தமாக எந்த அதிகாரமும் எங்களுடைய கையில் இல்லை. நாங்கள் சொன்னால் உதாரணத்துக்கு வைல்ட் லைஃப்லே இந்த போரதீவுக்கு பொறுப்பான அதிகாரியிலே வேற தவறு இருக்கிறார் என்றால் நாங்கள் சொல்லி இந்த விவரத்திலே யானை விரச போகிறதில்லை என்றால் அதிகாரத்திலே பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் என்று வியாழேந்திரன், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்று புள்ளையான், இந்த இருவரும் தங்களுடைய வியாபார நோக்கை சிந்திக்கிறார்களே தவிர யானை தொடர்பாக நான் அண்மையிலே கூட மாவட்ட குழு கூட்டத்திலே வெள்ளாவளி போரத்தீவில் தலைவாயிலே யானை இருக்குது, மண்டூரில் யானை இருக்குது, இத்தனை யானை இருக்குது, வவுனதீவில் இத்தனை யானை இருக்குன்னு சொல்ல மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அத்தாவுல்லா இணைத்தலைவர் சிரிக்கிறார், எம்பிக்கு யானைன்றதான் வேலை போலண்டு. அப்போ அத்தாவுல்லா அமைச்சருக்கு அக்கறை 10 கிராமத்திலே யானை வந்து தாக்கம் செலுத்தினா அவருக்கு தெரியும் அதனுடைய பிரச்சனை. நாங்கள் மாவட்ட கூட்டத்தை கூட்டி மாவட்டத்திலே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்கிறதுக்கான காரணம் இதே பிரச்சனை தான் என்றால் இதெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாரிய நெரிசலுக்குள்ளே பாரிய கஷ்டத்தை முகம் கொடுக்க போகிறார்கள். ஒரு குடும்பத்தை தாக்குனால் நேற்று கிரான் பிரதேசக்குள்ள கூட்டத்திலே அந்த அதிகாரி சொல்கிறார் இந்த வருஷம் ஒரே ஒருவர் தான் உயிரிழந்திருக்கார் யானையை அடிச்சண்டு. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க ஒரு யானை அடித்து சாகிறது எவ்வளோ இலகுவாக சொல்கிறாங்க, ஒரு உயிர் உண்மையிலே இந்த பிரதேச மாவட்ட கூட்டத்திலே யானைக்கு சரணாலயம் மட்டக்களப்பிலே உருவாக்க வேணும் என்ற ஒரு மடத்தனமான யானைக்கு சரணாலயம் உருவாக்குறேன்னு சொன்னால் எவ்வளோ ஃபீசிபிலிட்டி செய்ய வேணும்? ஒரு யானையை வந்து நீங்கள் நாயோ பூனையோ வளர்க்குற மாதிரி, பூனையும் வளர்க்கலாத கூட்டில் யானையை யானையை வந்து நீங்கள் நாய் கூட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி வளர்க்கலாது. சரணாலயம் உருவாக்குறா அது லட்சக்கணக்கான செலவு போகும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேணும், அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடயமான்றதும் தெரியாது. என்ற காட்டு யானையில வைத்து சரணாலயம் உருவாக்குறன்றது மேய்ச்சத்தரவுக்கே இன்னும் தீர்வான மேய்ச்சத்தரவியத்துக்கே இன்னும் தீர்வு இல்லாத மக்களுக்கு யானைக்கு சரணாலயத்துக்கு இந்த நாட்டிலே தமிழ் மக்களிடைய பிரச்சனைக்கு தீர்வாக அரசாங்கம் முன்னெடுக்கும் என்று அடிமுட்டாள்தனமாக இவர்கள் சிந்திக்கிறது மனவேதனை தரும் விடயம். உடனடியாக
இந்த உண்மையிலே ஊடக நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக இந்த யானை பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவார்கள். அதை வைத்து கொண்டுதான் நாங்களும் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஊடகங்களுக்கும் நன்றி. கௌரவ அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராட்சிக்கும் நான் உடனடியாக இந்த வியலத்தை நான் அனுப்புவேன். ஒரு கடிதம் நாளைய தினமே நாங்கள் அனுப்பி உடனடியாக இதுக்கு தீர்வு கண்டு இந்த பிரதேசத்தில் இருக்க யானைகளை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன், இராணுவம், போலீஸ், வைல்ட் லைஃப், டிஎஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த யானைகளை கலைத்து விடணும். என்ன இப்போ வயல் அறுவடை காலம் முடிஞ்சு இந்த யானை துறந்திஞ்சு இருக்குமெண்டா இந்த மிச்சம் என்னண்டு நோயாளி கூட போறது பயமா அச்சமாக இருக்குன்னு மக்கள் சொல்றார்கள். இது ஒரு 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 தனி கிராமத்துடைய பிரச்சனை. இந்த இந்த வயல் நிலங்கள்ல மேஞ்சி திரிஞ்சு போட்டு அடுத்தது யானை நகரத்துக்குலாம் போகும், கிராமத்துக்குலாம் போகும். அப்ப இன்னும் கொஞ்சம் இருந்தா இன்னும் எங்களையும் தாக்க வரும். அந்த வயலில் நாங்கள் இத்தோடு எங்களுடைய இந்த ஊடகங்களுக்கு கருத்து வழங்குறதை நிறுத்தணும். உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு மாவட்ட அரசாங்க அதிபர் அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்றால் மாவட்ட நிர்வாகம் செய்யறன்று சொல்ற பேர்வை போர்வையில மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் வந்து வியாபாரம் தான் செய்யறாருன்ற எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதிகாரிகளாவது இந்த விஷயத்தை கவனம் எடுத்து செய்ய வேண்டும். இந்த விடயத்துக்கு பிரதேச மட்டத்தில் கூட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் தலைப்பாக கூட எடுத்து பேசவில்லை. கடந்த காலத்திலே சும்மா கூட்டத்துக்கு போய் புள்ளியானவர்கள் யானை வருதா, எத்தனை டீசல் வேணும், எத்தனை வாகனம் வேணும், டீசல் அனுப்புவா, இவர்கிட்ட கேட்டா சொல்லுவார், அவரும் அந்த கூட்டத்தில் இருந்தவர். இப்படி வீரவசனம் கயக்கிறது முக்கியம் இல்லை. யானையை விரசுறதுக்கான ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு திட்டத்தை மாவட்டத்துக்குள்ளே அமல்படுத்தணும். உங்களால் முடியாவிட்டால் சொல்லுங்க, நாங்கள் அதை செய்து தாரோம். நன்றி.